Hi job seekers, welcome to Ramya Education and Informative Channel. Virudhunagar Mavattam, அதில் வந்து வத்திரா இருப்பு அப்படின்ற ஊர் இருக்குது. அந்த ஊராட்சி ஒன்றியத்துக்கு அலுவலக உதவியாளர் பணியிடம் வந்து கவர்மெண்ட் போஸ்டிங் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஒரு போஸ்டிங் தான், ஜென்ரல் கேட்டகரி, யாருனாலும் வந்து அப்ளை பண்ணலாம். சேல்ரி எவ்வளோ இருக்கும்னா 15,700 50,000 வரையும் சேல்ரி இருக்கும். ஸோ டைரக்டாக ரெக்ரூட் பண்ண போகிறாங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு. என்னெல்லாம் தகுதி இருக்குன்னா 8th பாஸ் பண்ணியிருக்கணும், சைக்கிள் வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டு கண்டிஷன் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு சூட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. 18 பூர்த்தி அடைந்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் கேட்டகரினா 32 இயர்ஸு, பிசி எம்பிசி இவங்கெல்லாம் வந்து 34 இயர்ஸு, அடுத்து எஸ்சி இவங்க ஆதி திராவிட பழங்குடியினர் இவங்களுக்கு 37 இயர்ஸ். ஸோ இதான் வந்து ஏஜ் லிமிட்டு. இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நவம்பர் 17 டிசம்பர் 7 வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது என்னென்னா, ஸோ இந்த மாதிரி பத்திராயிருப்பு ஊராட்சி ஒன்றியம்னு கொடுத்து பாருங்கள். virudhunagar.nic.in வெப்சைட் போனீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். ஃபார்ம் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி சைன் பண்ணிவிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. உங்களோட ரெசியூம் எல்லாமே அட்டாச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் போஸ்ட்டு வந்து பண்ணணும், இல்லை டைரெக்டாகவும் போய் கொடுக்கலாம். நீங்கள் நேரடியாக கொடுக்கலாம், இல்லை ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணணும். அட்ரஸ் வந்து ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் வத்திராயிருப்பு, இவ்வளோ தான் அட்ரெஸ்ஸு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். ஜாப் பற்றி இன்னும் ஃபர்தராக நீங்கள் பல நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.